ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தம், விடுதலையாக்குகிற ரத்தம், எனக்காக உங்களுக்காக பருந்து பேசுகிற ரத்தம். ஏன் ரத்தத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே பாவம் செய்தபடினாலே ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள், அவர் மூலமாக முழு உலகம் சந்ததி வந்தது. அவர் பாவம் செய்தபடினாலே நம்முடைய சரீரத்திலே இரத்தத்திலே ஜீவன் உண்டு, உயிர் உண்டு. நம்முடைய வாழ்க்கை கரைப்பட்டு போயிட்டது, பாவக்கரைகள். சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆயிடுது. இயேசு சொல்ல, ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து பொய், விபச்சாரம், வன்கண், பொறாமை, அசுத்தமான எண்ணங்கள், 13 வகையான பாத்தி அடுக்கிக் கொண்டே வருகிறார். இவைகள் தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிறது, இவைகள் தான் ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளே தள்ளுகிறது. அப்போ இந்த பாவத்திலேருந்து வெளியே வர என்ன செய்கிறது? அப்போ நம்ம உடலில் இருக்கிற ரத்தம் சந்ததி சந்ததியாக நம்ம கல்யாணம் ஆகி பிள்ளைக்கு போகுது. நம்ம கொடுக்குற குணங்கள், நல்ல குணமும் போகுது, நம்ம சண்டை போடுறோமே, கத்துறோமே, தப்பு தப்பாக பொய் சொல்கிறோமே, எல்லா கெட்ட குணமும் பிள்ளைக்கு போயிடுது. இதுக்கு சைவ சித்தாந்தத்தில் சகச மலம் என்று சொல்வார்கள். மலம் என்றால் பாவம், சகச மலம் என்றால் தொன்று தொற்று வருகிற பாவங்கள், ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஜென்ம பாவம் பிறந்ததுலேருந்தே வர பாவம், கர்ம பாவம் கர்மான செய்கிறது, நம்ம செய்கிற பாவ காரியங்கள். இப்படிப்பட்ட பாவத்திலேருந்து விடுதலையாக்க நம்மை தேடி இறைவன் வரும்னு சொன்னால் அவர் பாவம் செய்தவராக இருக்க வேண்டும். பாவம் செய்யாத ஒரு மனுஷன்தான் பாவியாக எண்ணியும் உங்களை விடுதலையாக்க முடியும். குர்ஆனில் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவை நபி என்று சொல்வார்கள், ஈசா நபி என்று சொல்வார்கள். எல்லா தீர்க்கதரிசியும் பாவம் செஞ்சு யா அல்லா என் பாவத்தை மன்னின்னு சொல்லி துவா பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இயேசுவை பற்றி வரும்போது, ஈசா நபிக்கு வரும்போது குர்ஆனில் குலாமன் சகியான், குலாமன் சகியான்னா அரபு வார்த்தையில் என்ன அர்த்தம்னா பாவம் செய்யாத பரிசுத்தர். பைபிளில் இயேசு சொல்றார், உங்களில் யாராவது ஒருத்தர் எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அப்போ நம்மை மீட்க வந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பாவம் இல்லாதவர். பாவம் இல்லாத பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எனக்காக உங்களுக்காக சிலையில் மறித்தபடினாலே இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது. எனவே தான் வேதம் சொல்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்திகரித்து விட்டது, சுத்திகரிக்க போகிறது அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உயிரோடு இருந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். இதை குறித்து பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? குற்றம் இல்லாத, மாசற்ற, ஒரு குறை கூட இல்லை, அழுக்கு இல்லை, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு தெரியல, பயந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, கெடுத்துக்காதீங்க. ஏற்கனவே இயேசு உங்களை விடுதலையாக்கிட்டாரே. எதில் குற்றமில்லை, பாவமில்லை, மாசு இல்லை, நிர்மலநாதன், பாவமறியாத பரிசுத்தர். இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார்கள். இந்த ரத்தத்தை குறித்து 1 பேதுரு 1:19 எபேசியர் 1:7 இப்படிப்பட்ட வசனங்களிலே இந்த சத்தியத்தை மிக அழகாக பரிசுத்த வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தாமே இப்பொழுது இந்த நேரத்திலே உங்களை விடுதலையாக்க காத்திருக்கிறார். எந்த மனுஷனையும் மாற்றுகிற, பிரகாசிக்கிற, இருளை விரட்டுகிற ஒரு வல்லமை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் இந்த உலகத்தின் இருள் அவனை பற்றி கொள்ளாது, என்னை வெளிச்சம் அவனுக்குள்ளே வந்து தங்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்து வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரவேசிப்பதாக, இருள் விலகி போவதாக. அதுக்கு என்ன சார் செய்யணும்? இயேசுவே உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவுன்னு சொல்லி கேளுங்க. இயேசு ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கி புதுவாழ்வு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள், சந்தேகப்படாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.